யாலா பின் உமையா ரதியல்லாஹுங் அவர்கள் கூறியதாவது, நான் உமர் ரதியல்லாஹுங் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை அறிவிப்பு வஹி வரும்போது அவர்களை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களில் சிலரும் ஜஹரானா எனும் இடத்தில் இருந்தபோது ஒரு மனிதர் வந்து, அல்லாஹுவின் தூதரே, நறுமணம் பூசிய நிலையில் உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டியவர் பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு இறை அறிவிப்பு வகி வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை செய்கை செய்து அழைத்ததும் நான் சென்றேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தருவதற்காக ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. அத்துணிக்குள் நான் தலையை நுழைத்தேன். அங்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்த நிலையில் குரட்டை விட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு சிறிது சிறிதாக அந்த நிலை மாறியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்ராவை பற்றி கேட்டவர் எங்கே என்றார்கள். கேட்ட மனிதர் அழைத்து வரப்பட்டார். அவரிடம், உம்மீதுள்ள நறுமணத்தை 3 முறை கழுவுவீராக, தைக்கப்பட்ட உமது நீலங்கியை களைவீராக, உமது ஹஜ்ஜில் செய்வதைப் போன்றே உமது உம்ராவிலும் செய்வீராக என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி 1536.